மகளிர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆடவர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட போதே தமிழகத்தை சேர்ந்த ஒரு வீரர் கூட இடம்பெறலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வெடிச்சது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜனுக்கு ஏன் வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அந்த சமயத்தில் எழுப்பப்பட்டது. இந்த சூழலில் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற மகளிர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை அணியில் தமிழகத்தை சேர்ந்த, அதுவும் சென்னையை சேர்ந்த ஒரு பெண் இடம்பெற்றிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பெயர் தான் ஹேமலதா. இவங்க பார்த்தோம் அப்படின்னா சென்னையை பூர்வீகமாக கொண்டவங்க. இப்போ வந்து ரயில்வே அணிக்காக விளையாடிட்டு வராங்க. தமிழ்நாடும் சரி, தெற்கு மண்டலத்துக்கான ரயில்வே அணிலையும் இவங்க வந்து விளையாடிட்டு வராங்க. இந்தியாவுக்கு இவங்க டெபியூட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2018 செப்டம்பர் மாதம் வந்து இந்திய அணிக்காக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக 2022 செப்டம்பர் 24 ஒருநாள் போட்டியில் இந்தியாவுக்காக விளையாடியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 அதுக்கப்புறமா இவங்க இந்திய அணியில் வந்துட்டு விளையாடவே இல்லை. இந்த சூழலில் தான் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2023 நமக்கு நல்லாவே தெரியும், ஐபிஎல் மாதிரியே வந்து பெண்களுக்கும் வந்து WPL தொடர் இந்தியாவில் நடத்தப்பட்டு வருது. அந்த தொடரில் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ் அணிக்காக தான் இவங்க விளையாடிட்டு வராங்க. அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதன் மூலமாக தான் ஹேமலதாவுக்கு வந்து இந்திய அணியில் வந்து உலகக்கோப்பைக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இவங்களை தாண்டி இந்திய அணியில் மற்றவங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 15 கொண்ட இந்திய அணியின் கேப்டனாக ஹர்மன் பிரீத் இருக்காங்க. வைஸ் கேப்டனாக நம்மளோட ஸ்மிருதி மந்தனா இருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா கூட சேர்ந்து இந்த உலகக்கோப்பையில் இந்தியாவுக்காக ஓப்பன் பண்ண போகிறாங்க ஷஃபாலி வர்மா. இதுக்கப்புறமா பார்க்கணும் அப்படின்னா முக்கியமான வீராங்கனைகள் யார் யார் அப்படின்னா தீப்தி சர்மா, அதுக்கப்புறமா வந்து ஜெமீமா, இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 வீராங்கனைகளுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதில் ஒருத்தர் வந்து ரிச்சா கோஷ், இன்னொருத்தவங்க வந்து யஷ்திகா பாட்டியா. இதில் யஷ்திகா பாட்டியா வந்து ஒரு சிறிய காயம் காரணமாக வந்து மருத்துவ சிகிச்சையிலேருந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்களோட ஃபிட்னஸ் வந்து கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அடுத்ததாக அமெரிக்காவில் நடக்கிற உலகக்கோப்பைக்கு போக போகிற இந்திய அணியில் வந்து இவங்க இடம் பிடிப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க மீண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு வந்து BCCI ஆனது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பூஜா, அதுக்கப்புறம் அருந்ததி, ரேணுகா, ஆஷா, ராதா, இவங்க எல்லாமே வந்து அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான இளம் வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரேயங்கா பாட்டில். இவங்க பார்த்தோம் அப்படின்னா அண்மையில் நடந்து முடிந்த WPL தொடரில் பெங்களூரு அணி வந்து கோப்பையை வெல்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்த வீராங்கனை. அந்த சமயத்தில் இவங்க வந்து விராட் கோலியோட ஒரு மிகப்பெரிய ரசிகை அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்து சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக இவங்க வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சஜனா சஞ்சீவன் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வீராங்கனையும் பார்த்தோம் அப்படின்னா WPL மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கடைசி பாலில் ஒரு 6 அடித்து அந்த டீமை ஜெயிக்க வச்சதன் மூலமாக புகழ் வெளிச்சத்துக்கு வந்தவங்க. நமக்கு எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா கனா படத்தில் ஒரு சில காட்சிகளில் நடிச்சிருந்த ஒரு நடிகையும் இவங்க. இவங்களுக்கும் வந்து இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் கிடச்சிருக்கு. இந்த உலகக்கோப்பை தொடரானது அக்டோபர் 3 தொடங்க இருக்குது. அமெரிக்காவில் இந்த உலகக்கோப்பை தொடர் நடக்க இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வங்கதேசத்தில் நடக்க இருந்தது, அங்கே இப்போ நிலவர அசாதாரண சூழல் காரணமாக உலகக்கோப்பை போட்டியானது அமெரிக்காவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்களோட முதல் போட்டியில் வந்து நியூசிலாந்தை எதிர்த்து விளையாட இருக்காங்க. இந்த போட்டி அக்டோபர் 4 நடக்க இருக்குது.